மெட்ராஸ் படத்தோட வில்லன் நம்ம கூட இருக்காரு, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. எல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு போஸ்டர் நந்தகுமார் அப்படின்ற பேர் வந்த கதையை பத்தி சொல்லுங்க சார். நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபாதர் காலத்துலேருந்து போஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 1949 ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் 1990 நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் படத்தோட வில்லன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா போஸ்டர் நந்தகுமார் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் வந்த கதையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். போஸ்டர் வந்து நம்ம 1947-48 ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணது, அது ரொம்ப அதுக்காகலேருந்து 90 வரைக்கும் ஃபாதர் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 2018 வரைக்கும் நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அது ரொம்ப கஷ்டமான தொழில் தான், இருந்தாலும் அதில் இருக்க இன்ட்ரெஸ்டடு எதுலேயுமே இல்லை. நிறைய பிரச்சனைகள் வரும் இதில், போலீஸ் தொல்லைகள் நிறையா இருக்குது, வேறு ஒரு கட்சி மேலே போஸ்டர் ஓட்டிடுவாங்க, அதுமாதிரி டெய்லி ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. போஸ்டர் நந்தகுமாரில் இருந்து மெட்ராஸ் நந்தகுமார் எப்படி மாறினீங்க? போஸ்டர் பேஸ்டிங் பண்ணிருக்கும் போது டெய்லி ஞானவேல் ராஜாவை ஆஃபீஸில் மீட் பண்ணுவேன். அவர் படங்கள்லாம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா சினிமாவும் நம்ம தான் பண்ணுறோம் அன்னிலருந்தே. அப்படி இருக்கும்போது டெய்லி ஆஃபீஸில் போயிட்டு மீட் பண்ணிருக்கும்போது அங்கே ரஞ்சித் சார் வந்து மீட் பண்ணோம். ரஞ்சித் வந்து அங்கே இருக்கும்போது எனக்கு பார்த்துட்டு, இந்த கெட்டப் நல்லாயிருக்கு, இந்த செவரு பிரச்சனையினால் இவருக்கு டெய்லி இதே ப்ராப்ளமாக பார்த்துட்ருக்காரு, அதனால் அந்த கேரக்டருக்கு இவர் தான் செட் ஆவார் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டார். ஃபஸ்ட்டு எனக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை இதில். அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் இல்லை அண்ணன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஞானவேலும் எஸ்ஆர் பிரபு ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி மீட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆடிஷன் எதாவது வச்சாங்களா உங்களுக்கு? இல்லை, அதான் டெய்லி மீட் பண்ணிட்டு இருந்ததுனால ஆடிஷன்லாம் வைக்கல. அப்போது நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி அது வந்து நல்ல ஜாலி மூடில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த போஸ்டர் தொழிலில் என்ன மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு? மாற்றங்கள்ன்றது, ஃபஸ்ட்டு ரோட்டில் அங்கே ஸ்டார்ட் பண்ண காலத்தில் ரோட்டில் வண்டி தள்ளிட்டு போயிருந்தோம். அதுக்கடுத்தது கோணியில் அடித்து ரீப்பர் அடித்து அது மேலே போஸ்டர் ஒட்டி இந்த டீ கடை, இந்த அந்த காலத்துலலாம் ஸ்லிப்பரு, செருப்பு தைக்கிறவங்க, சைக்கிள் கடை, இது எல்லாமே பிளாட்ஃபார்மில் தான் இருந்தது. அப்போ அந்த மரத்துக்கீழே தான் இருக்கும், டீனர்லாம் எஸ்டாப்ளிஷே கிடையாது. அப்போ ஃபுல்லாக மரம் தான் இருக்கும், டுப்ளிகேனாக இருக்கட்டும், கோடம்பாக்கம் அப் டு வள்ளுவர் கோட்டை வரைக்கும் தான் அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது அங்கே மரங்கள் இருக்கும்போது இந்த கூலியால் தான் இது மாதிரி சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்க, செருப்பு தைக்கிறவங்கலாம் இருக்கும்போது அந்த மரத்துக்கு மேலே வச்சுட்டு அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. வீக்லி அந்த படத்துக்கு ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க, ஒரு பாஸ் அவங்களுக்கு 4 பேர் அலோடு அந்த காலத்தில். அது ஃப்ரீ பாஸாக இருக்கும், டேக்ஸ் கிடையாது, அப்போவே கிடையாது, ஃப்ரீ பாஸில் போய் படம் பார்க்கலாம் அவங்க. அதுக்கு மாதம் சந்தா மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்துடணும். இது மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆக அதுதான் இன்றைக்கி டிஜிட்டல் ஆகிடுச்சு, அப்படி மாறிட்டே இருக்குது. ஆனால் போஸ்டர் போட்டுறதில் அது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி சைக்கிளில் போனாங்க, ஏணி கட்டிட்டு இன்றைக்கி ஆட்டோவில் போகிறாங்க, இன்றைக்கி சைக்கிளில் போகிறதுல இதாக வித்தியாசம் வரும். என்ன மாதிரி ரிஸ்கில் அந்த போஸ்டர் ஓட்டத்தில் இருக்குது? நைட்டில் டெய்லி ஓட்டிகிட்ருக்குறோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. சாட்டர்டேஸ் ஃப்ரைடே சாட்டர்டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரோட்டில் மிடில் ஆஃப் த ரோட்லாம் ஓட்டிகிட்ருக்குறோம் நிறைய போஸ்டர்ஸு. ட்ரங்கன் மேன் வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகிருக்கு அந்த காலத்தில், இப்போவும் நடந்துகிட்ருக்கு. மெட்ராஸ் படத்து மூலமாக பார்த்திங்க நிறையா பாராட்டுகள் வந்திருக்கும், அந்த மாதிரி வந்த பாராட்டுகள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் நான் எந்த ஊர் ஃபாரின் போனாலும் எந்த ஊர் போனாலும் இன்றைக்கி ஐடென்டிட்டி வந்து மெட்ராஸில் நடிச்ச நந்தகுமார் தான் சொல்லுவாங்க. ரோட்டில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டோம், அது வந்து ரஞ்சித்துக்கும் ஞான சாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அந்த படத்தால் இன்றைக்கி வரைக்கும் நல்ல பேர், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தெரியாது வெளில, இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதுனால இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து கபாலி படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருப்பீங்க, ஸோ மெட்ராஸ் படம் பார்த்து அவர் ஏதாவது பாராட்டினாரா? அதுக்கப்புறம் கபாலி படத்தில் நீங்கள் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கபாலி படத்தில் வந்து எனக்கு சின்ன ரோல் தான், அதில் பண்ணதுனால ரஜினி சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக நல்ல பழக்கமானார். அவர் கூட டெய்லி 3 ஹவர்ஸ்லாம் பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. ஷூட்டிங்கள்னால் கூட அங்கே தான் இருப்போம். இப்போ என்ன 2017 நான் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன்,
அவரும் திருப்பி மறுநாள் 13th ஃபோன் பண்ணி தேங்க்ஸ்லாம் சொன்னார். அதனால் ரொம்ப அந்த ஒரு பெட்டு அவர் இந்த படத்தில் கபாலியில் நடித்ததுனால அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கிடச்சிது. நல்ல ரெஸ்பெக்டாக இருப்பார். அவர் மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்க்க முடியுது கஷ்டம். இப்போ ஷூட்டிங்ஸ் பல நடந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? இந்த படத்துக்கு கபாலி படத்தில் கபாலி படம் நம்ம ரஞ்சித் சாருக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆச்சு. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரஞ்சித் சார். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஜாஸ்தியாக போச்சு. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஜாஸ்தியாச்சு அந்த படத்தால். டேரக்டர் ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா சமுதாயத்து மேலே நிறைய அக்கறை வச்சுருக்காரு. அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு படம் நான் பயந்தேன் மெட்ராஸ் படத்தில். இது மாதிரி நம்மளை மத்துவாங்களா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஷூட்டிங்னாவே என்னன்னு தெரியாது. படம் பண்ணியிருக்குமே தவிர நம்ம வந்து 1982-83 நான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வச்சுருந்தோம். அதனால் இது எப்படி நடிக்கணுன்றதுலாம் கஷ்டம்னு சொல்லிட்டு ரஞ்சித் மேலே ஒரு பயம் இருந்தது. அது பார்த்ததுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். இன்றைக்கி நிறைய படம் நடிச்சிருக்கோம். ஆனால் ரஞ்சித் சார் மாதிரி ஒரு ஜாலி மூடு அவருக்கு எப்போவுமே ஒரு மிரட்டி அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டார். கூட நம்ம சரியாக பண்ணலன்னாண்ணே சூப்பராக பண்ணிட்டீங்கண்ணே இன்னும் இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்கண்ணே அடுத்தது ட்ரை பண்ணுவோமா அப்படின்வார். அது மாதிரி நல்ல மூட்லேயே எடுத்துகிட்டு போவார். சும்மா கத்துறது இந்த டென்ஷன் ஏற்றிக்கிது அப்படிலாம் இருக்கவே மாட்டார். ஜாலியாக இருப்பார். நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணி தருவார். ஒர்க்கே தெரியலனா கூட கவலைப்பட மாட்டார். நடிக்க வச்சுருவார். அதான் ரஞ்சித்துக்கிட்ட டேக் எடுத்துருக்கீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டுலாம் 10 இருக்கும். 10 எடுத்தால் கூட ஒரு கேமராமேனும் அவரும் ஜாலியாக சொல்லுவாங்க. அண்ணா 10 தான் ஆச்சு, நான் இன்னும் போகலான்னு ட்ரை பண்ணுங்கண்ணே ஜாலியாக இருக்குது. முதல் நடிச்சதே நம்பர் 1 தான் எடுக்க போகிறோம். 10 இருந்தால் கூட 10 எல்லாம் ஃபீலே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவார். தவிர என்ன 10 டேக் ஆச்சுன்னு இது வரைக்கும் திட்டினதே கிடையாது. அது மாதிரி ஜாலி மூட்லேயே இருப்பார். ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா 2 படம் எடுத்திருக்காரு, மெட்ராஸ், அதுக்கப்புறம் கபாலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் போயிட்டுருக்கு. அந்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு ரோல் இருக்குங்களா? இல்லைங்க, காலப்படத்தில் இல்லை. யாருக்குமே கிடையாது. அதில் அவருடைய 2 படம் நடித்தவங்களுக்கு வேணுன்ட்டு புதுசாக யாருன்னா பண்ணணும்னு சொல்லி பண்ணார். அதனால் எந்த இதுவும் கிடையாது. திருப்பி படம் பண்ணால் கண்டிப்பாக வச்சு பண்ணுவார். இந்த படத்தில் பண்ண வேணான்றதுக்காக தான் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நேம் வந்துருச்சு. ரஞ்சித் மாதிரி ஒரு ஃப்ளெக்சபிள் கிடைக்கிறது கஷ்டம். அவர் கூட இருந்தாவே ஜாலியாக இருந்ததுலாம் அந்த ஸ்பாட்டே ஜாலியாக இருக்கும். ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்ஷிப்லேயே போவார். தவிர ஒரு டைரக்டரு பர்சனு அது மாதிரிலாம் நம்மளை நினைக்கவே மாட்டார். புதுசாக வந்தால் கூட என்கரேஜ் பண்ணுவார். அவரை மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் 3rd படமே ரஜினி வச்சு பண்ணுற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடச்சிது. திருப்பி அடுத்ததும் 4th படமும் அவர் வச்சு பண்ணுறதுக்கு இது மாதிரி கிடச்சிருக்காது. இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு 3rd படம் 4th படம் ரஜினி சார் கொடுத்தாருன்னா அவரும் எந்த அளவுக்கு ரஞ்சித்தை பார்த்துருப்பாருன்னு நினச்சி பாருங்க. அதனால தான் 2 படம் கண்டினியூவாக கொடுத்துருக்காரு. 3rd படம் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கான சப்ஜெக்ட் தான் வந்து ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த வில்லனை பார்த்து ரொம்ப இந்த கேரக்டர் நான் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் நல்ல நண்பர் எனக்கு. இந்த போஸ்டர் ஒட்டுறதுனால நியூ படம் எல்லா படத்துக்கும் அவர் நேரடியாக கம்பெனிக்கே வந்துடுவார். அதுமாதிரி எஸ்ஜே சூர்யா சார் நல்லாயிருக்கும். எஸ்ஜே சூர்யா அம்பா சார் மாதிரி வில்லன் கேரக்டர் நான் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அவர் கூட அவர் ஹீரோ நான் வில்லனாக நினச்சா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாஸ் ஹீரோ கூட வந்து நீங்கள் வில்லனாக பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு? நம்மளுடைய ஜாபுக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால எது வந்தாலும் நம்ம பண்ணலான்ற ஐடியா இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணால் விஜய் சார் கூட பண்ணலாம். பலூன் படத்தில் நீங்கள் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க? பலூன் படத்தில் வந்து நான் எந்த ஒரு சின்ன கேரக்டர் தான் அதில். அதில் வந்து அரசியல் நாற்றமுள்ள ஒரு கேரக்டர். வில்லம்பு படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்பா ரோலு. அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆ, போயிட்டுருக்குமா. அது சின்ன சின்ன ரோலாக தான் பண்ண முடியுது. ஏன்னா சென்னையிலேயே எனக்கு ஷூட்டிங் இருக்கணும். ஏன்னா டெய்லி நம்ம வந்து சினிமா பஸ் அனைத்தும் நம்ம தான் பண்ணுறோம். ப்ளஸ் விஜய் டிவி, ஜி தமிழ், ஜூனியர் விகடன், ஆண்டவன் என்ன கம்பெனி, இது வந்து டெய்லி நமக்கு ஒர்க் இருக்கிறதுனால அந்த டென்ஷனே பெருசாக இருக்கிறதுனால சென்னைக்குள்ளே இருந்தால் 90% ஒத்துக்கிறது இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுறது. அதனால் இப்படி தான் போவோம். அது அதனால சின்ன சின்ன கேரக்டர் வருது, பண்ணிட்டுருக்கோம். சிலது ஒத்துக்கிறோம், சிலது ஒத்துக்கிறது இல்லை. ஓகே சார், இந்த இன்டர்வியூ என்ஜாய் பண்ணிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சந்தோஷமாக இருக்குது. மேலே மேலே இந்த சேனல் நல்லா வளரணும். அதனால் இது என்னுடைய வாழ்த்துக்கள்.
இருக்கும் பிளீஸ் பிரஸ் தட் யூ வில் கெட் லேட்டஸ்ட் நியூஸ் ஃப்ரம் திஸ் சேனல்.